if I lay down and I play dead and I stay dead, maybe you'll get sick of being the monster out of my head, under my bed. Think you're something out of my nightmares. See me right. Hello, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, அனோ ஜோக்கு வந்துட்டு என்னோடய ட்வின்ஸ்க்கு வந்து பர்த்டே, ஸோ அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து நாங்கள் வந்து பர்த்டே ஷாப்பிங் வந்திருக்கோம். என்னெல்லாம் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, பர்த்டே ஷாப்பிங் ப்ளஸ் ரிட்டன் கிஃப்ட் பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் வந்து வீட்டை கொஞ்சம் சின்னதாக டெக்கரேட் பண்ணிவிடும். அதை தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் எங்கே ஷாப்பிங் வந்தோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டி மால், மலாடில் உள்ள இன்ஃபினிட்டி மாலுக்கு தான் வந்தோம். ஸோ வந்த மட்டும் ஷாப்பிங் மட்டும் பண்ண முடியாது கிட்ஸை வச்சுட்டு. ஸோ ஃபன் சிட்டியில் கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, வந்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்டை வந்து நான் வந்து மீட் பண்ணேன். நான் வந்துட்டு ஆக்சுவலி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மும்பையில். ஸோ நான் வந்து மாலில் என்னோடய ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தேன், என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி பேசினேன். இவன் இவன் தான், இவன் பேர் கோவிந்த். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கு அது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் தான் இந்த டாய் வந்து வின் பண்ணி அஜோக்கு கொடுத்தான். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம். பாவ ஆனோ கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா, நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு. திரும்ப விளையாடி எடுத்து ரெண்டாவது டைமும் அவனுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அவனுக்கு வந்துட்டு அடுத்தது வந்து ரேபிட் கிடச்சிது, அதை வந்துட்டு அனோக்கு கொடுத்தான். உண்மையாகவே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நம்மளை ஞாபகம் வச்சு பேசும்போது ஸோ எக்ஸைட்டட், எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதில் கோவிந்த் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, என்னோடய பிள்ளைகள் வந்து ரொம்ப அமைதியாக வெயிட் பண்ணிட்டு தாங்க. எதுக்குன்னா, இந்த ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு. அது வந்துட்டு வீக் டேஸில் வந்துட்டு 1:00 மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். ஸோ அதனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இவங்க தான் மொத்த ஆள், கடைசி ஆள் இவங்க தான். ஏன்னா வீக் டேஸாக கூட்டமே இல்லை, இவங்களுக்கு வந்து ரிஹர்சல் நடந்துகிட்ருக்கு, ஆனுவல் ரிஹர்சல். ஸோ அதனால் பாதி வயதுக்கு ஸ்கூல் ஓப்பன், பாதி வயதுக்கு ஸ்கூல் வந்து க்ளோஸ்டு. அதனால் வந்துட்டு இவங்களை நான் கூட்டிகிட்டு வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த 1 hour இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஃபுல் ஹவுஸுமே இவங்க ரெண்டு பேர் என்ஜாய் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யாருமே இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் பர்த்டே ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த MIR-ல பண்ணால், லாஸ்ட் டைம் நான் அங்கே தான் ஷாப்பிங் பண்ணேன், நிறையா ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இந்த வாட்டி அவ்வளோ இல்லை. ஸோ இருந்தாலும் இருக்கதை நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, அவங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்களும் சேர்ந்தே ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்விடேஷன் கார்டு வந்து ரெடி பண்ணிவிடுதாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொஞ்சம் கைட் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டாங்க. ஏன்னா எட்னாக்கு வந்து டியூஷன் இருந்துச்சு. ஸோ அனோஜோ, அவளோட ஃப்ரெண்டு மனஷ்வி, அவங்க மூணு பேர் தான் அந்த இன்விடேஷன் எல்லாமே ரெடி பண்ணது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட், அவள் கூட சேர்ந்து அவள் ஃப்ரெண்டு மனஷ்வி ரொம்ப க்ளோஸ் இவா வந்துட்டு. மூணு பேரும் பயங்கர எக்ஸைட்மெண்ட், யார் யாருக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கார்டு டெக்கரேட் பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பண்ணாங்க. உண்மையாகவே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூகுளுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கண்டென்ட் கூட அவங்களே கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம எப்படி இன்வைட் பண்ணணும், என்ன எழுதணும்னு சொல்லி அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த எடுத்துருக்க கண்டென்ட்டும் நல்லா இருந்துச்சு. யூ ஆர் ஜாய்ஃபுல்லி இன்வைட்டட் டு அட்டன் மை பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாகவே கூகுளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களே செல்ஃபாக எல்லாம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூணு பேரும் ஃபுல்லாக சாயங்காலம் வரைக்கும் டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்விடேஷன் கொடுக்க போயிட்டாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் ஒன்று மீத், பக்கத்து வீட்டு பையன், அவனும் ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது மார்னிங், பர்த்டே மார்னிங். ஸோ ஆஸ்ட்ரா வந்து பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தா, அதுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியானாங்க.
பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட்க்கு வந்துட்டு ஒரு பேக் குட்டி பேக் வாங்கியிருந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கும் டீச்சர்ஸ்க்கு கொடுக்குறதுக்குமே சாக்லேட் வாங்கிடுச்சு. எல்லாமே அரேஞ்ச் பண்ணது எல்லாம் பண்ணது எல்லாமே ஆனோஜோ. ஸோ அவங்களே எல்லாமே பண்ணட்டு அப்படின்னு விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து செப்பரேட்டாக வந்துட்டு பாய்ஸ்க்கு தனியாக ரிட்டன் கிஃப்ட், கேர்ள்ஸ்க்கு தனியாக ரிட்டன் கிஃப்ட்னே வாங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு தான் நிறையா இருந்துச்சு, ஏன்னா பசங்களுக்கு என்ன வாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் கேர்ள்ஸ்க்கு நிறையா கிடச்சிது, பசங்களுக்கு ரெண்டு மூணு கிஃப்ட், கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் நிறையா கிடச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாம் தான் அவங்க பேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நான் அவங்க போகும்போது முடிச்சுட்டு பார்ட்டி முடிச்சுட்டு போகும்போது கொடுக்கணுன்ட்டு. ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு ஒரு ஃபிங்கர் ரிங் வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து ஒரு கிளிட்டர் பென் மாதிரி, அது சூப்பராக இருந்துச்சு, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பென் வந்துட்டு. அப்புறம் ஒரு ஹெட் பேண்ட், அப்புறம் ஒரு சும்மா சாதா பேண்ட், அப்புறம் வந்துட்டு ஒரு லாலிபாப் மாதிரி வச்சு அந்த பேக்கில் வச்சு ஃபுல்லாகவே அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. ஃபைனலி ரிட்டன் கிஃப்ட், அப்புறம் ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டிய சாக்லேட்ஸ் எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி செப்பரேட்டாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷனும் சிம்பிளாக தான் பண்ணியிருந்து. ஸோ இதுதான் இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ள வீடியோ. நெக்ஸ்ட் பர்த்டே வீடியோ பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.